வணக்கம் இன்னைக்கு நாலு டிஃபரெண்டான தோசா ரெசிபீஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தோசை மாவு எடுத்து இந்த மாதிரி தவால ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அடுத்து செட்டா சீச இது மேல தூவிடுங்க சோ கொஞ்சமா இது அப்படியே வந்து மெல்ட் ஆயிடும் அடுத்து பீஸா சீசனிங் இது மேல நீங்க எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க பீஸா சீசனிங் இல்லைனா பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து டொமேட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணிடுங்க கூடவே ஆனியனும் இதே மாதிரியே நம்ம அழகாக வந்து ஸ்பைரல் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அடுத்து க்ரீன் சில்லி ரெண்டு எடுத்து அதாவது பச்சை மிளகாய் அடுத்து வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே மேலே நல்லா தூவிடுங்க தூவியதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு லேயர் இந்த மாதிரி வந்து செடார் சீஸையே நம்ம டிஸ்பிரெட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா மொசரலா சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பட் தோசாக்கு வந்து பெட்டரானது வந்து செடார் சீஸ் தான் ஸோ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தீயாமல் அடி தீயாமல் குக் பண்ணோம்னா நம்ம அஸ்டி ரெசிபி தோசா பிசா ரெடி ஆயாச்சு அழகா இது வந்து நீங்க அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம் ஏதோ தொட்டுக்கத்துக்கு ஏதோ சட்னி எதுவுமே வேண்டாம் குழந்தைகளும் சூப்பரா சாப்பிடுவாங்க ரெசிபி நம்பர் 2 தோசமாவே இந்த மாதிரி தவால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அடுத்து இது மேல நம்ம வந்து துருவிய தேங்காய் வந்து அழகா தூவி விட போறோம் சோ துருவிய தேங்காய் அப்படியே நீங்க வந்து எடுத்து இந்த மாதிரி தூவிடலாம் அடுப்பு வந்து லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க அடுத்து வந்து துருவிய ஜாகரி அதாவது வெல்லம் ஓகேங்களா அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து பண்ணிங்கன்னா அழகாக இந்த தோசை வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ ரொம்ப சிம்பிளான அதுவும் ஸ்வீட்டான தோசை பாலோட இல்லை தேங்காய் பாலோட சேர்த்து இதை சர்வ் பண்ணோம்னா குழந்தைங்க வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க ஸோ லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி சூப்பர் தோசையை நம்ம செஞ்சிடலாம் ரெசிபி நம்பர் த்ரீ ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் தேவைக்கேற்ப கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப அடுத்து கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஆம்லேட் போடுற பதத்துக்கு இந்த ரெசிபிக்கு நம்ம தோசை எப்பொழுதும் போல ரவுண்டாக செய்யாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கோடு கோடாக நம்ம வந்து அழகாக இப்படி தோசையை வந்து வார்த்தை எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கோடு இல்லைனா ஃபோர் கோடு இந்த மாதிரி அழகழகாக நீங்கள் வரைஞ்சிட்டு பார்டர் கட்டினாப்பில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிடுங்க ஸோ நடுவில் வந்து நமக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து இதை ஈவனாக வந்து ஸ்பூன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எண்ணெயை இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரிஸில் பண்ணிவிடணும் இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அடுத்து இந்த தோசை மாவு குவாட்டர் குக் அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்ஸ்சர் அந்த முட்டையை நம்ம அடித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை அழகாக இதில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை வச்சுக்கோங்க ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஏதாவது நீங்கள் சீசனிங் ஏதாவது போடணும்னா மிளகு அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை வந்து திருப்பி போட்டு நம்ம அழகாக கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டான குழந்தைங்களுக்கு பார்க்கும் போதே அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் கலரில் நம்மளோட தேர்ட் ரெசிபி டிசைன்டு எக் தோசா ரெடி நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ரெசிபி ஃபோர்த் தோசா ரெசிபி இதுலையும் இந்த மாதிரி தோசை மாவு அழகாக வந்து நீங்கள் பண்ணிட்டு நம்ம எக் மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே இது மேலே லைட்டாக போட்டுட்டு பிங்கோ மேடாங்கல்ஸ்ல புது வெரைட்டியா இந்த மாதிரி பீட்சா பிளேவர்ல வருது சோ உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தோசை பண்ணோம் இல்லையா பீட்சா அது பண்ண முடியல சீஸ் கிடைக்கல அப்படின்னா இன்ஸ்டன்டா கடையில போயிட்டு இந்த மேடாங்கல்ஸ் பீட்சா பிளேவர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இதை க்ரஷ் பண்ணி நம்ம அப்படியே தோசை மேல நம்ம ஸ்ப்ரெண்ட் பண்ணி விட்டுடலாம் சோ நம்ம முட்டை வந்து ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த தோசை மேல அது மேண்டேட்ரி கிடையாது நீங்க டைரக்டாவே இந்த பீட்சா பிளேவர்டு பெங்கோ மேடாங்கிள்ஸ் அப்படியே வந்து தூவி விட்டுக்கலாம் முட்டை இல்லாமல் ஸோ வெஜ்ஜாவும் இந்த தோசையை பண்ணலாம் அடுத்து அப்படியே இதையுமே வந்து நம்ம டேர்ன் பண்ணி கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்ல வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டன்ட் பீட்சா தோசை ரெசிபி ரெடி ஸோ இதுவும் குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு அசத்துங்க அடுத்து சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற மாதிரி வரை டாடா அண்ட் பை பை